வணக்கங்களே. செங்கோட்டத்தை சேர்ந்த 17 வயது சிறுமி கடந்த 24ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்றதாகவும், குறிப்பாக அடிக்கடி செல்போனில் ஒருவருடன் சிறுமி பேசி வந்ததை தந்தை கண்டித்ததால் கோபித்துக் கொண்டு வெளியே சென்றதாகவும் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் போலீசாரும் விசாரணை நடத்தி வந்தபோது சிறுமியின் காதலன் ஃபோன் செய்து தன்னுடன் தான் சிறுமி இருப்பதாக ஃபோனில் பேசி மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து காதலன் பேசிய அந்த செல்போனினை வைத்து ட்ராக் செய்யும் போது பெங்களூருவில் காண்பித்த நிலையில் அங்கு சென்று போலீசார் சிறுமி மற்றும் சிறுமியின் காதலனை பிடித்துள்ளனர். பின்னர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டதில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு முன்னதாக சேர்சேட் மூலமாக திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழும் விக்னேஷ் என்பவருடன் சிறுமிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் காதலிப்பதாக கூறி சிறுமியை ஏமாற்றிய விக்னேஷ் திருவண்ணாமலைக்கு கிளம்பி வருமாறு சிறுமியிடம் கூறியிருக்கிறார். அதன் பேரில் வீட்டிலிருந்து கிளம்பிய சிறுமி கோயமேடு மார்க்கெட் அருகே திருவண்ணாமலைக்கு எப்படி செல்ல வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநரான ராதாகிருஷ்ணன் என்பவரிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அந்த ஆட்டோ ஓட்டுநர் தானும் திருவண்ணாமலைக்கு தான் செல்வதாக கூறி சிறுமியை பேருந்து மூலமாக அழைத்து வந்துள்ளார். அப்போது பேருந்திலேயே சிறுமியிடம் அவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக ராதாகிருஷ்ணன் ஈடுபட்டதாகவும் அந்த சிறுமி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதனையடுத்து சிறுமியை திருவண்ணாமலையில் விட்ட பின்பு அவரது காதலன் மும்பைக்கு அழைத்துச் செல்லும் போது பெங்களூருவில் போலீசாரிடம் சிக்கியது தெரியவந்துள்ளது. இதையடுத்து சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநரான பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மற்றும் சிறுமியை ஏமாற்றிய விக்னேஷ் ஆகிய இருவரையும் கோயமேடு போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். பின்னர் சிறுமியையும் காப்பகத்தில் ஒப்படைத்ததாக தெரிவித்துள்ளனர்.